जल्दी राजा அம்மா நல்லா படிச்சீங்க அன்னைக்கு நாங்க நல்லா படிச்சோம் நீ நல்ல சண்டை போட்டியா சண்டையா ஆமா நீ சண்டை போட்டுட்டு வருவ அப்பா சமாதானப்படுத்துவாங்க இதெல்லாம் அங்க தினமும் பாக்குறோமே ஆஹா சித்தப்பா சித்தப்பா ஒரு நாளைக்கு என்னை கூட்டிட்டு போய் எங்க சண்டைய பார்க்க ரொம்ப ஆசை இருக்கு சண்டைய பார்க்கணுமா இந்த பாரு இன்னைக்கு கூட பெரிய சண்டையா போட்டு தான் வந்திருக்காங்க ஆமா அப்பா வரட்டும் சொல்றேன் முடிஞ்சதா ஆமா உனக்கு எத்தனை முறை சொல்றது ஏன் ஊர் ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்குற நீ என்ன குழந்தையா நான் குழந்தையாவே இருந்திருந்தா நாட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாமே இருந்திருக்கும் ஏப்பா கடத்தெருவுல என்ன சண்டை சண்டையா சண்டை போடலன்னு பின்ன ஊமைகளுக்காக செவிலர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன் அவ்வளவுதான் அந்த கான்ட்ராக்ட் ஆள வந்தாரு நம்ம தர்மலிங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர் பணக்காரு அவரை போய் கியூவல் நிக்க சொல்லி ஏன் அவமானப்படுத்துறேன் அப்படி ஒண்ணும் இல்லண்ணே ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமா அது ஏன் அப்படின்னு கேட்டேன் இது தப்பா அங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறையும் நியாயமும் உனக்கு எதுக்குப்பா இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்ப எப்படின்ன அண்ணே இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை திட்டத விட அந்த இருளை போக்கறதுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே அவங்க தானே நாட்டுக்கு தேவையானவங்க உன்னோட வாதாட என்னால முடியாது நான் உன்னத்தான் நம்பி இருக்கேன் இந்த குடும்பத்துக்கு பெருமை உன்னாலதான் வரணும் அதை மட்டும் மறந்துடாது இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க ஏன் தம்பி பால் சாப்பிடலையா சாப்பிடுங்க தென்னமரமோ
கேட்டா சிரிப்பது என்ன போலதான் தென்ன பாறையும் பொன்ன போலதான் அது வெடிச்சா சிரிப்பது என்ன போலதான் நல்லதுக்குக்கா பொண்ணு சிரிப்பா பல்லையடிச்சா ஒண்ணு கொடுப்பா தப்பு கணக்கு போட நினைச்சா கண்ணும் சேவக்கும் இளனி 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 நான் ஏழு வயசுலே இளனி விட்டவே பதினேழு வயசுலே நெனைச்சு நின்னவே பதினேழு வயசிலே நெனைச்சு நின்னவ என்னையா பெரிய கலெக்டர் மாதிரி சாஞ்சுகிட்ட அப்படி பாக்குற கேடு காச என்ன சமாச்சாரம் நீங்க ஒரு அப்பாவியா அவன் ரவுடி பைய அவனுக்கு போய் உதவி செய்யறீங்களே உதவி செய்யறதுல கூட நல்லவனா நன்றி உள்ளவனா பாத்து செய்யணும்யா பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் தாகமா இருக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதுலயும் என்ன சமாச்சாரம் தெரியல இன்னைக்கு என்ன வெயில் தெரியுமா 108 டிகிரி இளநீ அடிச்சா சும்மா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி குடுக்கணும்னு இருக்கு பேசிட்டே இருக்கே வெட்டேன் குடிக்கிறேன் மகாராஜனா குடிங்க இந்தாங்கய்யா சாப்பிடுங்க சொக்கையில ஊத்திக்காதீங்க எப்படி இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல சரக்குதான் ஐயா அதான் பாத்துட்டே இருக்கேன் என்ன என்ன தான் அடங்கிடுச்சா இல்லையே அப்ப இன்னொன்னு இன்னொன்னா பயத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க ஐயா இந்தாங்க நீ குடிச்சுக்கிட்டே நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அதான் நம்ம கைராசி ரொம்ப சேஷ்டா இருக்கு நான் எவ்வளாச்சு வந்து அந்த ரவுடி பைய குடிச்சதையும் சேர்த்து ஒன்னு ஒண்ணு ரெண்டு 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 நாலு மொத்தம் நாலு எழுதி ஒரு எழுதி 45 பைசா நாலு மொத்தம் 1 ரூபாய் 80 பைசா என்ன ஆச்சு ஏன் அந்த மாதிரி முழிக்கிறீங்க என் பசங்க காணமா எவ்வளவு அச்சுட்டானே நீயும் டோப்புறியா சத்தியமா சொல்லுவா பைதல பட்டிக்காடு தானே நீ ஏமாத்து பாக்குறியா நான் இந்த பட்டணத்தையே அளந்தவையா புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு நீ அவன ஒரே சிரிட்டு கூட்டத்தை சேர்ந்தவங்க அவன் அனுப்பிட்டு நீ சாப்பிட வந்துருக்க ஐயோ மானம் போகுதுமா நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க நான் கௌரவமா பாக்குறோமா கௌரவம் கையில காசு இல்லாம இறந்து குடிக்க வந்தியே அப்ப அந்த கௌரவம் எங்க போச்சு கெடியா காசு குடுமா என்ன சொக்க விட்டுட்டா ஓடிடலான்னு பாக்குறியா முடியாது இப்ப என்னதான் செய்ய சொல்ற காசை எடுங்கிறேன் ஐயோ இல்ல என்ன சொக்க காயிட்டேங்கிறேன் காயிட்டியா என்ன பேச வேண்டியிருக்கு இருமா 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 உன் பணத்துக்கு பதிலா இந்த கிடையாத்த வச்சுக்க முதல்ல கிடையாத்த வை அப்படி வா வழிக்கு நாளைக்கு இதே இடத்துல பணத்தோட குந்திக்கிட்டு பணத்தை கூட கிடையாத்த வாங்கிக்க அடே அப்பா ரொம்ப கண்டிப்பான பேர் எடுக்க இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் கரார் தான்யா தெரிஞ்சுக்க எழனே எழனே பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது ஒருவேளை நிஜமாவே பணம் திருட்டு போயிருக்குமோ பாவம் அவரை கண்டபடி திட்டுட்டேன் என்ன செய்யறது நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டா சரியா போகுது அம்மா ரணஜி இரண்டு நாள் இதுக்கு போகுது ஏண்டா பக்கிரி துக்கிரி பையனே மறுபடியும் அண்ணனை குடிக்க வச்சிட்டியா நேத்து தானே நான் என்கிட்ட உதவி வாங்கிட்டு போறேன் நீ பழா போக உன்னை பாம்பு கடிக்க போடா வழிய என் மேல என்ன தப்பு
ஒரு கிளாஸ் போறற சாமிய பார்க்கலாம்னு சொன்னேன். அவனுக்கு பக்தி ஜாஸ்தி. எக்கச்சக்கமா போட்டுக்கிட்டான் எல்லா சாமியவும் பார்க்கணும். சாமிய பார்க்கணுமா சாமி? காட்டு. என்ன நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு எதுக்காக குடிச்ச? நான் செத்து போகணும் நினைக்கிறியா? அம்மு அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? இத பாரு, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். நிஜமாவா? சத்தியமா சொல்றேன். சரி சரி வாண்ட சாப்பிடலாம். எனக்கு பசியே இல்லை தங்கச்சி. உன் பசி உனக்கு தெரியற நிலையில நீ இருக்க. பாபா பிடிச்ச சுண்டக்காய் குழம்பு வச்சிருக்கேன். நல்ல தங்கச்சி, நல்ல தங்கச்சி.